ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்து மெகந்தி அதாவது ஃபிங்கர் டிசைன் ஈஸியாக ஒரு ஃபிங்கர் டிசைன் எப்படி போடுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து மெகந்தி அப்ரலிகான்ஸ். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. அப்படி உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஈஸியான ஃபிங்கர் டிசைன் எப்படி பார்ப்போம், எப்படி பண்ணுறது பார்ப்போம். நான் வந்து சென்டர் ஃபிங்கர் அதாவது மிடில் ஃபிங்கரில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் பெரிய ஃபிங்கராக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பேசிக்கான ஒரு லைன் வந்து க்ராஸாக போட்டுறேன், அதை ஃபாலோ பண்ணி நான் செகண்ட் லைன் போடுறேன், அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து தேர்ட் லைன் போடுறேன். ஓகேவா, த்ரீ லைன்ஸ் போட்டுட்டேன். இது வந்து நம்ம எந்த ஒரு டிசைன் போட்டாலுமே நம்ம பேசிக்காக ஒரு போடுற ஒரு டிசைன் தான். இது ரொம்ப ஈஸியாகவும் போட முடியும் டிசைனை, அதை நான் போட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணி நான் செகண்ட் லைன் அதே மாதிரி த்ரீ லைன்ஸ் நான் வந்து போட்டுறேன். ஓகேங்களா, இப்போது நான் இருக்குது இல்லையா, இதே நான் வந்து திருப்பி ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு சேஞ்சஸ்மே பண்ணல, அதே தான் பண்ணுறேன். திருப்பி நான் அந்த மூணு லைன் போடுறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங் ஃபோன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் மோஸ்ட்டாக வந்து ஆர்கானிக் சைஸ் போடுறது கிடையாது. எனக்கு ரொம்ப ஒரு ஐ மீன் ஒரு பல்க் ஆர்டர் இருக்குது, பேக் டு பேக் எனக்கு ஆர்டர் இருக்குது அப்படின்னா தான் வந்து அந்த மாதிரி ஆர்டர் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ரெடி ஆக மற்றபடி நான் வந்து இந்த சிங் ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டேன், நான் 6 இயர்ஸ் மேலே போடுறேன், 6 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு கிளைண்ட்டுமே எனக்கு ஆனது கிடையாது, ஐ மீன் அஃபெக்ட் ஆனது கிடையாது. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு க்ராஸ்க்காக இங்கே ஒரு க்ராஸ் போட்டு இங்கே நான் ஒரு 3 லைன்ஸ் வந்துட்டேன். ஓகேங்களா, இங்கே நான் 3 லைன்ஸ் வந்துட்டு இப்போ இதை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இதை ஃபில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த பொசிஷன் எடுக்கிறீங்களோ அதே பொசிஷனிலே போகணும். இப்போ நான் வந்து இது ஐ மீன் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஹரிசான்டல் வைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஃப்ளோ ஃபுல்லாகவே ஹரிசான்டல் வைஸ் தான் இருக்கணும். நடுவில் வந்து நான் வந்து ஷேப் மாற்றக்கூடாது, ஷேப் மாற்றினா நடுவில் கேப் வந்து நிறைய வந்துடும். இப்போ இந்த இடம் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல நைட்டாக ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து மூணு லைன் போட்டுருக்கோம். மூணு லைனில் நான் ஃபஸ்ட்டு 2 லைனை மட்டும் டார்க் பண்ணேன், உள்ள இன்சைட் கலர் பண்ணுவேன். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ஃபிங்கர் டிசைன் வந்து நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் டிசைன் ஈஸியாக வேணும் கற்றுக்கணும்னு வச்சிங்கன்னா என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபிங்கர் டிசைன்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.